மலையிலிருந்து உருண்டு போன குட்டி பூதம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் விழுந்துச்சு. பானை உடஞ்சி வெளியே வந்த பூதம் அம்மா என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு கத்திட்டே வெளியே வந்துச்சு. வெளியே வந்த பூதம் புதுசாக இருக்கிற இடத்த பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தேடிச்சு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் மாட்டோட முதுகில் போய் உட்காந்துச்சு. அந்த மாடுக்கு கோபம் வந்து அந்த குட்டி பூதத்தை கீழே தள்ளி விட்டுருச்சு. இப்படியே ஒவ்வொரு மாடாக போய் உட்காந்துச்சு. எல்லா மாடுகளும் அந்த குட்டி பூதத்தை துரத்தி விட்டுருச்சு. கடைசியாக தூங்கிட்டு இருக்கிற ஒரு மாட்டோட கொம்பு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. தூங்கி எழுந்த மாடு, என்ன இன்னைக்கு நம்ம கொம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்குதே, நம்மளால் தலையை கூட அசைக்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த மாடு ரொம்ப நேரமாக தலையை அசைச்சு அசைச்சு பார்த்துச்சு. ஆனாலும் அதனால் ரொம்ப தூரம் அசைக்க முடியல, அது கொம்பு வெயிட்டாகவே இருந்துச்சு. மாடு தண்ணி குடிக்கிற குளத்தில் பூதத்தோட உருவத்தை பார்த்ததும், இந்த கொம்பு வெயிட்டாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணமாக, ஒழுங்காக இறங்கி ஓடி போயிருன்னு சொல்லுச்சு. ஹேய் பூதமே, ஒழுங்காக கீழே இறங்கி போயிடு, என்னை கோவப்படுத்தாமல். எனக்கு இந்த இடம்தான் ரொம்ப சௌரியமாக இருக்குது தூங்குறக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிருச்சு. நீ என் கொம்பில் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஒழுங்காக இறங்கி ஓடிடுன்னு சொல்லிச்சு. மாடு பேச்சை கேட்காம பூதம் கொம்பிலையே உட்காந்து மாடை சாப்பிட விடாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது எல்லா பொங்கலையும் பூதமே சாப்பிட்ருச்சு. மாட்டை இப்படியே தினமும் சாப்பிட விடாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாடு மைதானத்துக்கு போனது ரொம்ப வேகமாக துள்ளிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுது. அந்த வேகத்தை பார்த்து பூதம் ரொம்ப பயந்துருச்சு. ஏ மாடே, கொஞ்சம் அமைதியாக மெதுவாக போன்னு சொல்லிச்சு. உன்னை விரட்டுறது இன்றைக்கி தான் எனக்கு வாய்ப்பே கிடச்சிருக்கு, இன்றைக்கி உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு வேகமாக ஓடிச்சு. வேகமாக போகிற மாட்டை அடக்கிறதுக்கு எல்லாரும் கொம்பு பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொம்பு மேலே உட்காந்துருக்க பூதத்தை போட்டு எல்லாரும் அமுத்தவும் அந்த பூதத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏ மாடே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பியா மாட்டியா, நீ வேகமாக ஓடுறதுனால எல்லாரும் என்னை பிடிச்சி கொல்ல பார்க்குறாங்க. உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் வேகமாகவே ஓடுறேன், என் கொம்பே உடஞ்சாலும் பரவாயில்ல, நீ என் கொம்புலேருந்து ஓடிப்போ அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு. எல்லாரும் மாட்டை அடைக்கிறேன்னு கொம்பை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பூதம் பயந்து விட்டதே போதுன்னு வேகமாக அந்த கொம்புலேருந்து பறந்து ஓடிருச்சு. பூதம் கொம்புலேருந்து போனதும் அந்த மாட்டுக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டி பூதம் மாட்டோட கொம்புலேருந்து தப்பிச்சு வந்ததே போதுண்டா சாமின்னு ஒரு மரத்து மேலே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும்னு நினச்சதுக்கு எனக்கே ஆபத்தாக போயிடுச்சு. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சோம்னா அந்த கஷ்டம் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.